பெரிய கட்சிகள் போட்டியிடும் போது நீங்கள் எந்த அளவுக்கு போட்டி அளிக்க முடியும்னு நம்புறீங்க? அப்படின்னா என்ன சொல்றாரு, எங்களை சின்ன கட்சி அப்படி அப்புறம் சொன்னீங்க பெரிய கட்சி. அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் ரெட்டையில யாருக்கும் கிடைக்காதுங்கிற நிலைமைதான் வரும். பெரிய இடைத்தேர்தலை பத்தி சொல்றாரு, இடைத்தேர்தல் ஒரு சாக்கடை, இப்ப சாக்கடையில இறங்கி அவர் தான் நிக்கிறார். அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா கரடு முரடா இருக்கு. இன்றைக்கு கூட ஏதாவது பார்த்து தொலைக்காட்சியில ஒரு அமைச்சர் கட்சிக்காரங்களா முடிச்சு தள்ளுறது, ஒருத்தர் கல்லால் அடிக்கிறாரு, இவரு வேற போய் எல்லாம் அங்க ஈரோட்ல போய் தங்கியிருக்காங்க. அங்கே பொதுமக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இவங்கள்ட்ட. ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி ஒரு சாமி வருது, இந்த கிராமத்தில் வேணால் கோயிலில் சாமி ஆட்டம் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. பொதுமக்கள் அவங்களை கண்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளியே உஷாராக இருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் எங்களது கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஏஎம் சிவபிரசாந்த் இளைஞர், அந்த பகுதியிலேயே வசிப்பவர், ஏற்கனவே அவங்கள் குடும்பமே நமது இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறவங்க. இந்த இளைஞர் தான் 29 வயசு அவங்களுக்கு, 29 வயது இளைஞர், அவரை தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்கோம். பெரிய கட்சிகள் என்ன சொல்றீங்க, படம் அதிகமா உள்ள கட்சிகளா இல்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற கட்சிகளா? இடைத்தேர்தல் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரா குக்கர் சின்னத்துல போட்டியிடுற வேட்பாளர் சிவபிரசாந்த். மக்கள் வந்து யார தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் தான் முடிவு செய்வாங்க. இதுல பணபலம் பணத்தை செலவு பண்றதுனால ஒன்றியும் வெற்றி பெற முடியாது. நாங்கள் வந்து திமுக கூட்டணியை, மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறோம். எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் எங்கள் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் தலைமையில் 287 பேரை பா 294 பேர் தேர்தல் பணிக்குழு அனுமதி அமைச்சிருக்காங்க. அது அந்த லிஸ்ட் தர உங்களுக்கு நீங்கள் அதான் திமுகங்கிற ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை எதையும் செய்யலவங்க. இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி சந்திச்சிருச்சிக்கிட்டு இருக்கு. திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தல் முடிவு அமையணுங்கிறதா எங்கள் கோரிக்கை. தேர்தல் நேரத்தில் எங்கள் பிரச்சாரத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அங்கே வந்து அம்மாவுடைய சின்னமும் இன்றைக்கு செயல்படாமல் இருக்குது. அதுக்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடர்ந்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த நிலைக்கெல்லாம் யார் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். யாருடைய சுயநலம், பதவி வெறி, படபலம் இருக்குங்கிறதுனால எதையும் சாய்த்து விடலாம்ங்கிற ஒரு கட்சியையே கைப்பற்றி விடலாம், அபகரித்து விடலாம்
அப்படின்னு புரட்சி தலைவர் என்ன அடிப்படையில் அந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த சட்ட விதிகளையே திருத்தி அந்த கட்சி இன்றைக்கு இது போன்ற நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பின்னடைவில் இருக்கிறது காரணம் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக கொங்கு மண்டல மக்களுக்கு தெரியும். அதனால் வெறும் பணமூட்டைகள் மாத்திரம் தேர்தலில் உதவி செய்யாது. எங்கள் இயக்கம் தேர்தல் வெற்றி தோல்விகளெல்லாம் தாண்டி அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே அமைக்க வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு உள்ள அம்மா காலத்தில் தலைவர் காலத்திலிருந்து கட்சியில் உள்ள நிர்வாகிகள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் போன்ற பல்வேறு பொறுப்பில் இருந்தவங்க தான் எங்கள் கூட இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் சுயநலத்தால் போயிருக்கலாம். இது ஒரு கட்டுக்கோப்பான தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள இயக்கம். அங்கே கூட எங்கள் மாவட்ட செயலாளர் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் யங்ஸ்டர் அங்கே 33 வார்டுகளில் எங்கள் நிர்வாக அமைப்பு சரியாக இருக்கிறது. வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நாங்கள் அறிவிச்சிருக்கிற அத்தனை பேரும் அங்கே போய் தேர்தல் பணியில் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. பெரிய நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மெகா தேர்தல் பணிக்குழுவை நாங்கள் தயார் பண்ணி இப்போ அறிவிச்சிருவோம், உங்களுக்கு அந்த காப்பி வந்துடும். சார், இப்போ இணையதேர்தல் அப்படின்னாவே ஒரு எழுதப்படாத ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் விதிவிலக்கு இல்லை ஆக்கினாரு வேற ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இல்லை, ஒரு பேஸ் வேல்யூ ஒரு லீடராக நிற்கிறீங்க அப்படி இருக்கு, பட் இதை நீங்கள் ஒரு எப்படி பேஸ் பண்ண முடியும்? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 89 மதுரை கிழக்கு மருங்காபுரி தேர்தலெல்லாம் அப்போ திமுக ரூலிங் பார்ட்டி இருந்தப்ப அம்மா ஜெயிச்சிருக்காங்க. 99 அது மாதிரி பாராளுமன்ற தேர்தல் அப்போ நடந்த நத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் அம்மா ஜெயிச்சிருக்காங்க. அம்மாவுடைய தொகுதியில் ஆர்கே நகரில் சுயேச்சாரின்னு புதிய சின்னத்தில் குற்ற சின்னத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். ஓட்டுக்கு 6,000-10,000 கொடுத்ததையும் தாண்டி திமுக கூட்டணி அன்னைக்கு டெபாசிட்டே போகிற அளவுக்கு தான் அந்த தேர்தல் இருந்தது. அதனால் அதே போல் இந்த தேர்தலிலையும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம். அவங்க அதிமுக பொதுச் செயலாளர், அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். நீங்கள் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போய் பிரச்சாரத்துக்கு போனால் உங்களுக்கு சட்டப்படி ஏதாவது பிரச்சனை இல்லையான்னு கேளுங்க, அதுக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க. எங்கள் பிரச்சாரம் எங்கள் தேர்தல் பணிக்குழு திட்டமிட்டு சொல்லுவாங்க, சொன்ன உடனே நான் போயிடுவேன். நீங்கள் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாது, இதெல்லாம் வந்து பிரச்சாரத்தின் போது முன்னெடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் எதிர வந்து அதிமுக நாம் தமிழர் எல்லாருமே வந்து நீங்கள் உட்பட எல்லாருமே வேட்பாளர் நிறுத்துறது, இந்த தேர்தலில் என்ன அளவுக்கு அது பிரதிபலிக்கணும்? ஒவ்வொரு தேர்தலில் அது இடைத்தேர்தலில் எல்லா நிறைய கட்சிகள் போட்டியிடும். 18-20 வேட்பாளர் நான் நின்றப்ப கூட 40-50 வேட்பாளர் இருந்தாங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில். அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து எங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை தருவார்கள் நம்புகிறோம். ஒரு சில கட்சிகளே நாங்கள் ஆதரவுக்காக நாட இருக்கிறோம், பேசிட்டு இருக்கோம், விரைவில் தெரியும். ஆமாங்க, இப்போ ரெண்டு பன்னீர்செல்வம் பழனிசாமி ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்து நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏதோ பழனிசாமி அணியினர் ஏதோ கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெண்டு பேரும் சின்னம் கேட்குறப்ப எப்படி கிடைக்கும்? 2017 இதே மாதிரி பிரிவில் வந்தப்போ நான் நின்னப்போ எனக்கு தொப்பி சின்னமும் அவர் மதுசூதரன் வேற ஒரு சின்னத்தில் நின்னார். அது மாதிரி தான் ரெட்டையில் யாருக்கும் கிடைக்காதுங்கிற நிலைமை தான் வரும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் அப்படி தான் கொடுப்பாங்கங்கிறது ஏற்கனவே கடந்த அனுபவம் தான். அவர் இந்த எலெக்ஷன் மூலமாக தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கணும், இமேஜ் பில்ட் பண்ணிக்கணும்னு யார்? அது நீங்கள் அவரை தான் கேட்குறீங்க. நீங்கள் அவரை பற்றி நம்ம இதுக்கு பதில் சொல்லிட்டு, நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 5 ஆண்டுகளாவது எங்கள் இயக்கத்தை வலுப்படுத்துகிறோம், எங்கள் இயக்கம் வெற்றி பெறணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். ஓகே,
நான் ஒரு சில கட்சி தலைவர்களோட பேசிட்டு இருக்கேன், அது விரைவில் உங்களுக்கு தெரியும். இல்லை, அவங்க தான் தேர்தலுக்கு முடிஞ்சது கூட்டணியை முடிச்சுட்டு தனியாக வேட்பாளர்லாம் போட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட நான் பேசுவேன். இன்றைக்கி தானே வேட்பாளர் அறிவிச்சிருக்கோம், இன்னும் நாள் இருக்கு. 3ஆம் தேதி நாங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறோம். 3ஆம் தேதி வேட்பாளரை பார்த்து பயந்து நம்ம தேர்தல் நிற்கிறோம். தலைவர் மீதும் தொண்டர்கள் மீதும் முக்கியமாக மக்கள் மீது நம்பிக்கையோடு நான் தேர்தலை சந்திக்கிறேன். அதனால் நான் ஆக்சுவலாக நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஆப்போசிட்டில் பவுலரை பார்த்து நான் வந்து பயந்து நான் விளாட பண்ண விளாட முடியாது. எம் மீதும் எம் கிட்ட திறமை மீதும் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த மாதிரி என்னோட தலைவர் மீதும் என் கழக நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் மக்கள் மீது நம்பிக்கையோட நான் தேர்தல் தான். இல்லை, அது போன தேர்தலப்போ தலைவர் வந்தப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தா தலைவர் பேசினார். பேரில் மட்டும்தான் ரோடு இருக்கிறது, ஆனால் ஈரோட்டில் ரோடு இல்லை. இதுதான் மெயினான இது. அந்த மாதிரி நிறையா இப்போ கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்கி அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு எதுவுமே பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அரசு மருத்துவமனைகளில் இருக்க நிர்வாகிகள் அவங்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கு ப்ரைவேட்டில் கொடுத்து அவங்களுக்கான ஊதிய உயர்வு எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கான வாக்குகளை நாங்கள் வாங்குவோம் கண்டிப்பாக. வேறென்ன பெரிய வேட்பாளர் தான் யாரை சொல்கிறீங்க? வெயிட்டாக ஹைட்டாக இருக்கிறவங்க ஏன் இருக்கே சிலவங்க இப்போ தெரியல கூட தோல்வி அடைந்தார். அவர் அவர் பேசினதெல்லாம் நான் இன்னொரு கட்சி வேட்பாளரை பற்றி குறை சொல்லலை. பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாம் ரைட்டு தான். அவர் வந்து இடைத்தேர்தலை பற்றி அவர் கொடுத்த பேட்டி உங்களுக்கு தெரியும். அவர் பேசிய வாக்குகளை குறைத்து கொள்வார். ஏன்னா இடைத்தேர்தலை பற்றி சொல்கிறாரு, இடைத்தேர்தலெலாம் ஒரு சாக்கடை, அதில் ஆளுங்கட்சி இப்போ ஆள்றவங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஆண்டவங்களும் சரி பணத்தை செலவு பண்ணி ஆளுங்கட்சி வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்க. இடைக்கு தேர்தல் என்பதை வேஸ்ட்டு ஏதோ ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு அது ஒரு அது நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுங்கிறாரு. இன்றைக்கி அவரே வேட்பாளராக அழைக்கிறார் இல்லை. அதனால் தான் வேட்பாளராக அடிக்கிறப்ப தாங்கள் கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை தாங்கள் ஆட்சியில் இருந்தாலோ ஒரு மாதிரியோ அந்த இடைத்தேர்தலை பற்றி இன்றைக்கி அன்று மின்று மாதிரி அவர் பேசி இன்றைக்கி அது சோசியல் மீடியாவில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. அதனால் இடைத்தேர்தலை பற்றி அவரே ஒரு சாக்கடைன்னு சொல்கிறார். இப்போ சாக்கடையில் இறங்கி அவர் தான் நிற்கிறார். அதனால் அந்த வேட்பாளர் இன்னும் பேசி பேசியே தான் யார் என்பதை நிரூபித்து விடுவார். கடந்த தேர்தல் வரைக்கும் திமுகவுக்கு வந்து திமுகவை பல விமர்சனங்களை சேர்ந்த திரு கமலஹாசன் கூட ஒரு திமுக கூட்டணி வேட்பாளராக ஆதரிக்கிறார். மனமாற்றத்தை இல்லை அது அவர் வந்து ஒரு கட்சியை விமர்சிக்கிறது, ஒரு இன்னொரு கட்சியை விமர்சிக்கிறது, அப்புறம் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது வேற. சட்டமன்ற இடைத்தேர்தல்னாலே அது ஒரு சாக்கடை, தேர்தலே ஒரு சாக்கடை. அதில் வந்து ஆளுங்கட்சி தப்பு பண்ணுவாங்க, பணத்தை கொடுத்து மக்களையெல்லாம் வாங்குவாங்க. அதில் வந்து நம்ம போட்டியிடுறதே எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட்னு சொன்னார். அதை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்கிறவரை இன்றைக்கி தேர்தலில் நிற்கிற மாதிரி ஆகிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அது ஒன்று, மக்கள் நீதிமையம் வந்து இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்கு, அந்த அரசியல் நிலைப்பாடு மாற்றியிருக்கிறாங்க. அதை பற்றி கமலஹாசன் பல 50 வருஷமாக சினிமாவில் நடிக்கிறவர், அது ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணுவார், இன்னொரு இப்போ அந்த ரோல் பண்ணியிருக்காரு. அதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே எல்லா கட்சியும் ஒரு அணியில் அது நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் என்ன முடிவெடுத்து போயிருக்காருன்னு அவர் ஏற்கனவே கிரிட்டிசைஸ் பண்ண இன்னைக்கு அதில் சேர்ந்துருக்காருன்னா நீங்க தான் அதை போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க எல்லா கட்சிகளும் இதை வந்து 24 எலெக்ஷனுக்கான ஒரு முன்னோட்டமா பாக்குறாங்க. அமமுகவும் அப்படிதான் பழிச்சுப்பாங்க. அப்படி முன்னோட்டமா நீங்க சொல்றீங்க. ஏன்னா இடைத்தேர்தல்ங்கிறது இடைத்தேர்தல் தான். இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்து அடுத்த அடுத்த சட்டமன்ற தேர்தலையோ பொது தேர்தலையோ எதிரொலிக்குங்கிறது இது வரைக்கும் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச வரை அதில் நின்ற வேட்பாளர் ஜெயித்தவங்க கூட அந்த கட்சி கூட அடுத்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு உரைகளோ அடுத்த தேர்தலுக்கான கூட்டணி அப்படியே கூட்டணிக்கான முன்னேற்பாடு அப்படிலாம் நான் எடுக்கலை.
இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு. அங்கே இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்கார். தேர்தலை சந்திக்கிறோம். இதில் வந்து ஆளுங்கட்சி வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுக்கான முழு முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளும். காரணம், மக்களை ஏமாற்றி இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் எல்லாத்தையும் காத்தில் பறக்க விட்டாங்க. சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்திச்சிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஊழல் பழனிசாமி ஆட்சியை விட இன்னும் வேகமாக இன்னும் பர்சன்டேஜில் அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவங்க மந்திரிகள் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குது. இன்றைக்கு கூட ஏதோ பார்த்து தொலைக்காட்சியில் ஒரு அமைச்சர் கட்சிக்காரங்களாம் பிடிச்சி தள்ளுறது, ஒருத்தர் கல்லால் அடிக்கிறாரு, இன்னொன்று முதலமைச்சர் சொன்ன மாதிரி விடிஞ்சா விடியிறத விடியலாச்சு கொடுப்பேன்னு சொன்ன முதல்வர் ஏண்டா விடியுதுன்னு பயமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த ஆட்சி இருக்குது. இவருக்கு வேற போய் எல்லாம் அங்கே ஈரோட்டில் போய் தங்கியிருக்காங்க. அங்கே பொதுமக்கள் உஷாராக இருக்கணும் இவங்கள்ட்ட. ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி ஒரு சாமி வருது, இந்த கிராமத்துலலாம் கோயிலில் சாமி ஆட்டம் ஆடுற மாதிரி ஆடுறாங்க. பொதுமக்கள் அவங்களை கண்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளியே உஷாராக இருக்கணும். ஈரோடு தேர்தல் பணிக்குழு, கழக துணை பொதுச் செயலாளர், திருப்பூர் புனர் மாற்ற கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு சண்முகவேல் அவர்கள் தலைமையில் தேர்தல் பணிக்குழு அமைச்சிருக்கோம். இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு நான் சார்